ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜெர்மன் தம்பி. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேரளா அந்த வார்த்தரில் இருக்குங்க. அவ்வளோ மழை, அவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்குங்க சவுத் இந்தியா, அதுவும் குறிப்பாக கேரளாவில் பெரிய இஷ்யூ. நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் நியூஸாக ஆகிற அளவுக்கு அது மாறி இருக்குன்னா நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி என்னதான் இப்போ போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 30th July 30ஆம் தேதி ஒரு பெரிய மழை வந்து, ஆல்ரெடி மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு கேரளாவில், பெரிய கனமழை வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பட் அந்த மழை ப்ராப்ளம் இல்லைங்க, உங்களுக்கு தெரியும் கேரளா மழை பிரதேசம், ஸோ நிறைய மலையால் அங்கே அடிக்கடி வந்துட்டு போகும், ஸோ அது பிரச்சனை இல்லைங்க. பட் இப்போ புதுசாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஸ்லைட், அதாவது நிலச்சரிவு. அதுவும் சாதாரண நிலச்சரிவு இல்லைங்க, ஏன்னா இந்த மலை பிரதேசங்களில் அதுவும் கூட சம்டைம்ஸ் காமனாக நடக்கிற விஷயம்தான். ஆனால் இன்னும் முறை நிலச்சரிவு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கேரளா ஹிஸ்ட்ரியிலேயே வராத அளவுக்கு வந்திருக்கு. அதுவும் சிமுல்டேனியஸாக, அதாவது ஒரே சமயத்தில் நிலச்சரிவுகள் வந்திருக்கு. அதுதாங்க மெயின் பிரச்சனை. சோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் பிகினிங்லேருந்து பார்ப்போம். மேப்படி என்ற ஒரு பிளேஸில், அதாவது கேரளாவில் வாயநாட்னு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது, அந்த பிளேஸில் மேப்படியில் தான் ஃபர்ஸ்டாக அந்த மலை நிறைய வந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்டாக லேண்ட்ஸ்லைட் அதில் தான் உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் மலை விடவே இல்லைங்க, பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சாங்க. அதில் இருக்கிற அந்த சாயில் இருக்குல்ல, அந்த மண், அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான். கேரளா மலை பிரதேசம் பார்த்தீங்கன்னா டீ பிளான்டேஜுக்கு ரொம்பவே ஃபேமஸ். ஏன் கேரளாவுடைய ஒன் ஆஃப் த மெயின் இன்கம் சோர்ஸ், எக்கனாமிக் இன்கம் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டீ, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் இம்பார்ட் எக்ஸ்போர்ட் அந்த சார்ந்த விஷயங்கள் தான் அதோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் கேரளாவில். ஸோ நிறைய இந்த மாதிரி டீ பிளான்டேஜஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த மேப்படியிலையும் அதுதான் மெயினாக இருக்குது. மேப்படி மட்டும் இல்லைங்க, ஃபுல் வயநாடு கூட இந்த டீ பிளான்டேஜ் இருக்குது. ஸோ அந்த சாயில், அந்த நிலம் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த வேர்களில் தான் அப்படியே ஃபிட்டாக ஒன்றா இருக்குது. ஸோ அந்த சாயில் ரொம்பவே ஒரு சாலிட், ஒரு ஃபர்மாக இல்லாமல் ரொம்பவே ஒரு ஒரு மெதுவான, ஒரு எப்படி சொல்கிறது, இட்ஸ் வெரி வெரி வீக் அந்த அந்த சாயில். காலை வச்சிங்கன்னா ரொம்பவே கீழே போயிடும் அந்த அளவுக்கு சாலிட் அந்த மண் இல்லை. இப்போ நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும், இங்கே இருக்கிற மண்ணுக்கும் அந்த ஊரில் இருக்கிற மண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதில் நிறைய மலை தேங்கி நின்றுச்சுன்னா நிலச்சரிவுகள் உருவாகும். ஏன்னா அந்த தண்ணி உள்ளுக்குள்ளே போய் அந்த ஃபர்ம், அந்த சாலிட்டாக அது பிடிக்கிறதுக்கு அதுக்கு பவர் இல்லாமல் அது அப்படியே ஒரு லேண்ட் ஸ்லைடாக மாறிடும். നമ്മളെ മുണ്ടക്കായ് ഇപ്പൊ പൊട്ടിയിട്ടുള്ള അവസ്ഥ ഇതാണ്. ഇതാ അരിക്കാക്കിന്റെ പെര ഇതൊക്കെ നിൽക്കുന്ന ഏരിയ ആണിത്. പച്ചക്കാട് പോയ മരുന്നതാ ചൂരുമല കാണണൊക്കെ ഇവിടുന്ന്. ചൂരൽമല സ്കൂളാണ് ഈ കെടുക്കുന്നത്. ഇത് മൊത്തം പോയിക്കണതാക്കണ്, ഇതാ മൊത്തം എല്ലാം പോയി. ഇതാ സ്കൂളിന്റെ തീ കൂടെ കഴിഞ്ഞാൽ വെള്ളം വരുന്നത്. അയ്യോ എത്രോ വീടുകളാണല്ലോ ദൈവം പോയിക്കണേ. അയ്യോ അയ്യോ, ഇപ്പൊ വന്ന് അവരെ രക്ഷിക്കാൻ പറ്റൂല്ലെങ്കിൽ പറ്റൂല. അവര് ഇപ്പൊ വന്ന് അവരെ രക്ഷിക്കാൻ പറ്റൂല്ലെങ്കിൽ പറ്റൂല. അവര് ചളീന്റെ ഉള്ളിലാണെങ്കിൽ അവർക്ക് ശ്വാസം കിട്ടൂല. ഒന്ന് വേഗം വരിക, ടൗണിൽ തന്നെയാണ്. അയ്യോ, വില്ലേജ് റോഡിന് ഇവിടുന്ന് അങ്ങോട്ട് കടന്നു വരാൻ പറ്റൂല. വരും വെള്ളമാണല്ലോ. ആൾക്കാർ കുറെ പേര് ഇപ്പുറത്തെ നിപ്പുണ്ട്. വെളിച്ചവും ഇല്ല, വെട്ടവും ഇല്ല, ഒന്നുമില്ല. എങ്ങനെ അങ്ങോട്ട് പോകും നമ്മൾ? ആ ഇസ്കയും മറ്റും ആ പ്രദേശത്തുള്ള എല്ലാവരും, മാതോണ്ണനും ഒക്കെ വെള്ളത്തിലാണ്. മണ്ണുകാടി പെട്ട് കിടക്കുന്നുണ്ട്. വരുന്നവരൊന്നും വരാടാ. ഈ നഷ്ടപ്പെടുന്ന മോളിൽ കുറച്ചൊക്കെ മണ്ണുകാടി പെട്ട് കിടക്കുന്നു. ഒന്ന് രക്ഷപ്പെടുന്ന இந்த ஜி. சோ அதுதான் நடந்திருக்கு. அண்ட் நிறைய இஷ்யூஸ்ங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா 100th பீப்புள் ஆல்ரெடி இறந்துட்டாங்க அந்த லேண்ட்ஸ்லைட்ல. இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற அளவுக்கு தான் அந்த 100th பீப்புள். ஸோ இதை பப்ளிஷ் பண்ணி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் லைக் எவ்வளோ பேர் இன்னும்
கிராப்பாகனு லைக் கன்ஃபார்மாக அந்த நம்பர் ஏறிக்கிட்டு போவோம். அதில் எந்த வித டவுட்டும் இல்லை. இப்போதைக்கு 200 பீப்புள் மிஸ்ஸிங்னு போட்டிருக்காங்க அண்ட் 1000 பேர் மினிமம் 1000 பேர் ப்ராபப்ளி மண்ணுக்குள்ளே புரஞ்சு கிடக்குறாங்க. ஸோ அந்த இஷ்யூவும் இருக்குதுங்க. அதுவும் இப்போதைக்கு இந்த மாதிரி கணிப்புகள் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த விதமான ஒரு பேஸ் இப்போதைக்கு அது தெரியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முன்னணி முண்டக்கையில் வந்துட்டு இருந்த பாலம் பாலத்தின் அவசியம் அது புழ ஏதாணோ கர ஏதாணோ அறியல. ஆ லெவலில் இப்போ வெள்ளம் எழுதுனது வல்லாத்த அவஸ்தான். ஆல்ரெடி கேரளாவில் இருக்கிற சிஎம் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு எல்லா வேலையிலும் ஃபுல் ஸ்விங்கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அது காணாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னதில்ல சிமுல்டேனியஸாக லேண்ட் ஸ்லைட் வெவ்வேறு இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ டீம் டீமாக தான் அவங்க பிரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க அண்ட் ஒவ்வொரு ஏரியாலையும் காணாது. அதில் இருக்கிற பீப்புள் ரெஸ்கியூ டீம் அது ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு பத்தாது, பீப்புள் பத்தாது, ஹெல்பர்ஸ் பத்தாது. ஸோ அதில் இருக்கிற அந்த சிஎம் என்ன பண்ணிக்கிறோம்னா, ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறார் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட, அவங்களுடைய ஆர்மி இந்தியன் ஆர்மியை ப்ளீஸ் வாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் கூடிய சீக்கிரம் வருவாங்க. நம்ம தமிழ்நாடு கூட சிஎம் டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் அவர் கூட 5 crore உடனடியாக நம்ம அனுப்புகிறோம் இப்பயே. அண்ட் இதுக்கப்புறமும் நம்மளால் என்ன ஹெல்ப் முடியுமோ அதுவும் நாம் செய்வோம்னு அவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கே தெரியுங்க, தமிழ்நாடு அண்ட் கேரளா ஒரு பெரிய பாண்டிங், ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் அந்த ஸ்டேட்ஸுக்குள்ளே இருக்குது. அது கல்ச்சரில் மட்டும் இல்லைங்க, எஸ்பெஷலி இந்த டூரிசமில் ரொம்ப. இந்த தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போகிறவங்க, கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு போகிறவங்க நிறைய பீப்புள். அந்த பட்சத்தில் இந்த வாயநாடு ஆக்சுவலாக ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. இது ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் எப்படி ஆச்சுன்னு நீங்கள் வீடியோவில் பாருங்கள்.
வெரி டிஸ்டர்பிங். ரொம்ப கவலைக்கான விஷயம் தான். இந்த சேதாரம் எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த லேண்ட் ஸ்லைட் ஒரு பக்கத்துல இருக்குது, அதே சமயத்துல இந்த வாட்டர் ஃபுளோ போய்கிட்டு இருக்குல்ல, ரொம்பவே ஃபோர்ஸாவே போய்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க வெளியில ஸ்விம் பண்ணி வர இல்லாது அப்படியே உங்களுக்கு போயிடும். ஸோ அண்ட் இஷ்யூவும் இருக்குங்க, நிறைய பேர் அதுல தான் சிக்கி இறந்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாலம் அட்டைமலையிலிருந்து முண்டைக்காய் வரைக்கும் ரெண்டு பிளேஸுங்க, அது அந்த பிளேஸுக்கு லைக் அந்த அட்டைமலை முண்டைக்காய்க்கு ஒரு பாலம் இருக்குது, அதுதான் ஒரே ஒன் அண்ட் ஒன்லி கனெக்ஷன் பாயிண்ட். அந்த பாலத்தை இடிச்சிட்டு போயிருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ், அந்த அளவுக்கு பவர் அதில் இருக்குது. ஸோ ரெஸ்கியூ டீம் ஆல்ரெடி அவங்களால என்ன முடியுமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம் தான், இந்த மலை கொஞ்சம் நின்றா தான் அவங்களும் ஃப்ரீயாக உள்ளுக்குள்ளே போக முடியும். மலை அந்த ஃப்ளோ இருக்குல்ல, வாட்டர் ஃப்ளோ, அந்த ஸ்ட்ரீம், அதுக்குள்ளே ஈஸியாகலாம் இறங்கிட முடியாது. எந்த லைக் அந்த எக்யூப்மெண்ட் இருந்தால் கூட அவ்வளோ ஈஸியாக இறங்கிட முடியாது, ஏன்னா அவங்களையும் இழுத்துக்கிட்டு போயிடும். ஸோ அந்த இஷ்யூ இருக்குது. அந்த ஃப்ளோ, அந்த பவர் கொஞ்சம் இறங்கணும், கொஞ்சம் நிற்கணும். அதுவும் ஆல்ரெடி சொன்னேன்ல, சிமல்டேனியஸாக ஒரே சமயத்தில் லேண்ட் ஸ்லைட் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் எங்கே நடக்குது, எப்போ நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு பிக் இஷ்யூ இருக்குது. நாம் இப்போதைக்கு கேரளா கவர்மெண்ட் இப்போதைக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்டிவ், அதாவது ஒரு லேண்ட் ஸ்லைட் வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி எங்கே என்ன செய்யணும்னு போகிறாங்க. இப்போ அடுத்தான் நிறைய பேர் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ரியாக்டிவாக பண்ணாமல் ப்ரோஆக்டிவாக, அதுக்கு இந்த லேண்ட் ஸ்லைட் வர்றதுக்கு முன்னாலேயே இப்போதைக்கு இந்த இன்டர்நேஷ்னலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர்சீஸ் கண்ட்ரிஸ், இப்போ யூரோப், நம்ம ஜெர்மனியில் கூட இந்த லேண்ட் ஸ்லைட் வர்ற விஷயங்கள் எல்லாம் முன்னோக்கியே நமக்கு தெரிகிற டெக்னாலஜி இருக்குது. அது எப்படி வரும், எப்போ வரும்னு சில சமயங்களுக்கு முன்னாலேயே நமக்கு தெரிய வர்றதுக்கு அந்த டெக்னாலஜி இருக்குது. ஸோ ஏன் அங்கே நம்ம யூஸ் பண்ணல, கேரளாவில் இல்லை, ஏன் அதை அவங்க பாவிக்கலன்னு அந்த ஒரு கேள்வி இல்லை. எழுப்பமலை தூரத்தினை காணும் வளர பீகரம் அல்லாத அவஸ்தான். இது നമ്മളെ ഹൈ സ്കൂളിലെ സ്കൂളിൻ്റെ പേരിലുള്ള റോഡാണ്, ആ റോഡിലൂടെയാണ് ആ വെള്ളം വരുന്നത് കേട്ടോ. ഞാനിപ്പോ ലാസ്റ്റ് റെസ്റ്റിൽ എത്തി, ഇത് എവിടെ വരെ എത്തിയിട്ടുള്ളൂ, ഇവിടെ അപ്പുറത്തേക്ക് എത്തിയില്ല. വയനാട് മുണ്ടക്കയിലെ ഉരുൾപൊട്ടലാണ് ഇത്. ഇവിടുത്തെ അമ്പലം, സ്കൂൾ കെട്ടിടം, വീടുകളെല്ലാം പോയി. ആ വീട്ടിലെ ആളുകളുണ്ട്, ആ വീട്ടിലേക്ക് ആണ് പോകുന്നത്. ഡേഞ്ചർ സിറ്റുവേഷൻ ആണ്, വലിയ പൊട്ടാണ് പൊട്ടിയിട്ടുള്ളത്. ആ കാണുന്ന ഒരു വണ്ടിയാണ്, വലിയ അപകടകരമായ സിറ്റുവേഷൻ ആണ്. இந்த வாயநாட்டில் அதிரப்பள்ளி அருவினோன்னு இருக்குங்க, ஒரு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அண்ட் அதை பார்க்கறதுக்கு நமக்கு அந்த நயாகரா ஃபால்ஸ் அங்கெல்லாம் கேனடாக்கு போகவே தேவையில்லைங்க. இந்த அதிரப்பள்ளி பார்த்தாலே அது பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிக் திங், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. பட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
ஆக்ரோஷமா இருக்குங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஸ்ட்ரீம்ஸ் வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதுதாங்க இப்போ ப்ராப்ளம்ஸ். நீங்கள் ஃபுட்டேஜ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அப்போ நம்மளால் ப்ரே பண்ணனா முடியும், வேறு யாரும் பண்ண முடியலை. இந்த வீடியோ ஆக்சுவலாக ஒரு விழிப்புணர்வுக்கு தான் எடுத்துருக்குறேன். ஏன்னா இங்கே இன்டர்நேஷ்னலாக வெளியில் இருக்கிற தமிழர்களாக இருக்கட்டும், இல்லை எஸ்பெஷலி மலையாளிஸ், இப்போ மலையாளிஸ் குறிப்பாக சொல்லணும், இந்த ஜெர்மன் தம்பி சேனலில் நிறைய பேர் நிறைய மலையாளிஸும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னால் முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் நம்ம மக்கள், அதுவும் ஸ்பெஷலாக இங்கே ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு அது நம்ம காட்டணும், கேரளாவில் என்ன நடக்குதுன்னு அந்த இஷ்யூவை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு சான்ஸ், ஒரு முயற்சியை தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ சும்மா பார்த்துட்டுலாம் நான் இருக்கலாருங்க. இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும், ஷேர் பண்ணுங்க காய்ஸ் இந்த இஷ்யூ. இந்த இஷ்யூ மறுபடியும் என்ன காத்துன்னா இயற்கைக்கு நாம் எதுவுமே பண்ணலாருங்க. நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங்கர்னு சும்மாவை சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒன்றுமே பண்ணலாருங்க, வெயிட் பண்ணி ஆகணும். எல்லோரும் சேஃபாக இருங்க, எஸ்பெஷலாக வயநாட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சேஃபாக இருங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அங்கே இருந்தால் கண்டிப்பாக பத்திரமாக இருக்க சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அதுவும் இப்போ கமிங் மந்த்ஸில் நானும் இந்தியா போயிருந்தேங்க. அதுவும் ஸ்பெஷலாக கேரளாவை சுற்றி பார்க்கலான் தான் இருந்தேன். அதுவும் இந்த வயநாடு கூட ஒன் ஆஃப் த ஸ்பாட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள் காய்ஸ், எது வேணாலும் நடக்கலாம். ஏன் என்ன மாதிரி நிறைய பேர் இப்போ கூட டூரிஸ்டாக தான் அங்கே போய் மாட்டியிருப்பாங்க, சிக்கியிருப்பாங்க, தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச உடவையில் கண்டிப்பாக நம்ம செய்யணும், அது நம்மளுடைய கடமை. அண்ட் எஸ் அ தமிழன் காய்ஸ், ஒரு ஃபாரின் தமிழர் ஜெர்மனியில் இருக்கிறேன், என்னால் முடிஞ்சது இதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். இந்த நியூஸை எல்லாருக்குமே தெரியணும், எல்லாரும் அவங்களால முடிஞ்ச உடவையில் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். நன்றி.